கடைக்கு வந்த பயிரை அடமழை பெஞ்சு அழிச்ச மாதிரி நீ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை கிடைக்காம செஞ்சிட்டிய. நீ நல்லா இருக்கணும்மா. அம்மா, அம்மா எங்க? தம்பி, டேய் தம்பி, இந்தடா ஒரு தடவை எண்ணி பாரு. நீ இந்த ஜென்மத்தில் மாற மாட்டேன், எவ்வளவுதான் சொல்றது, நாய் வல நிமித்த முடியாது. நீ இந்த வீட்டுக்கு எஜமானிடி. நீ இப்படி பணத்தை திருடுறதும் இவன் சூதாடி லாபம் சம்பாதிச்சு கொண்டு வரேன் சொல்றதும் நீ கொடுக்கறதும் வேலையா போச்சு. அதனால தாண்டி சாவியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இது கூலிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருப்பியடி. டேய், கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் ஊர்ல தனியா விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? அது வந்து மாமா, லட்சுமி பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு தான். அப்பா, அம்மா பணத்தை எடுக்கிறதும் நீங்க திட்டுறதும் வழக்கமான விஷயம் தான். சரி, அம்மா பக்கத்துல நின்னு என்ன ஆசீர்வதிங்க. புரியுமா? நல்லா இருமா. மாமா, இந்த என் பர்த்டே. கல்யாண பிராப்தி வஸ்து. அக்கா, ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் நாய்க்கு நக்கிதான் குடிக்க தெரியுமே தவிர தண்ணிய மொண்டு குடிக்க தெரியாது. அவர் என்ன நாய் வாழன்னு தான் சொன்னாரு. நீ என்ன நாயன்னே சொல்லிட்ட. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்ல. நாய் மாதிரி நக்கி குடிக்க கூடாது, ஒட்டக மாதிரி ஒரேடியா ஒட்டு மொத்தமா உறிஞ்சு குடிக்கணும்னு சொல்றேன்க்கா.